ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கால் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூப் இல்லை, குழம்பு தான். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் வந்து கால் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நாலு கால் தான், ஒரு ஆட்டோட கால் நாலு கால் பீஸ் போட்டு எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா வேக விடணும், கால் வந்து ரொம்ப நல்லா வேகணும். 15-20 விசிலுக்கு மேலேயே வச்சு நல்லா வேக விடணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நான் 200 கிராம் கிட்ட ஒரு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 50 கிராம் கிட்ட பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கூட உரிச்சு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி. இதில் வந்து சோம்பு, அப்புறம் வந்து ஜீரகம் ஒவ்வொரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருந்து தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதையே வந்து ஒரு 3 ஸ்டெப்பாகவே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோம்பு ஜீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் கூட வச்சுக்கோங்க, ஏன்னா சப்போஸ் 3 ஸ்டெப்பாக வைக்கும்போது பத்தாமல் போயிடக்கூடாது. இப்போ கால் கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பி நம்ம தண்ணியெலாம் ஊற்றி குழம்பாக்கும்போது தேவையான போட்டுக்கலாம். இப்போ அந்த சோம்புலேருந்து தான் நான் எடுத்து போடுறேன். அதில் ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். அதுலேருந்து ஜீரகத்தையும் நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்து வச்ச அளவு அதே தான், அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், அப்புறம் பூண்டு ஒரு 10 பூண்டு எடுத்து போட்டு இது நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம விசிலுக்கு விட போகிறோம் அப்படிங்கிறதுனால. இது மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகும் ஜீரகமும் நான் வந்து கலந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை வந்து நிறைய மூழ்குத அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து விசில் ரொம்ப நேரம் விட போகிறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இருக்கணும், தண்ணி வத்திடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். நான் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக கிளறி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விசில் போகும்போது நல்லா கிளறிக்கும். இதுதான் நான் லைட்டாக கிளறி விட்டுக்கிறேன். உப்பு ஒரே சைடாக நின்றக்கூடாது இல்லையா, அதனால் கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டு இதை வந்து நம்ம விசில் வச்சிடலாம். அது ஒரு பக்கம் விசில் இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப்பு செய்ய வேண்டியிருக்கு. அதை வந்து நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். அது ஒரு சைடு விசில் இருக்குது. இதில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் காலும் நல்லா ஹெல்த்தி, நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஜீரகம் சோம்பு, அதில் வந்து நான் ஜீரகத்தை ஃபுல்லாக போட்டேன். சோம்பு மட்டும் லைட்டாக வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால. மற்ற எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டேன். சோம்பும் ஜீரகமும் நான் கொஞ்சம் பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் ஒரு 5 வெங்காயத்துக்கிட்ட தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஏன்னா தாளிதத்துக்கு அந்த வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி போட வேண்டியிருக்கும். நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டெப்பாக போட்டோம் இல்லையா, அந்த வெங்காயத்துலேயே நம்ம காலுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் போட்டோம், அப்புறம் வந்து இங்கே வதக்குறதுக்கு கொஞ்சம் போடுறோம், அப்புறம் லாஸ்ட்டு தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் போடுவோம். ஒரு 5 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க போதும். ஒரு 5-6 வெங்காயம் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற பூண்டு எல்லாத்தையுமே நம்ம அப்படியே போட்டுக்க போகிறோம். நம்ம அதில் ஒரு 10 பூண்டு போட்டோம், மீதி இருக்கிறத இதில் போட்டுக்கலாம். நல்லா சொன்னால் ஒரு எண்ணிக்கை அளவுக்கு பூண்டு சொல்லணும். நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் இடம் போட்டுட்ருக்க முடியாது இல்லையா, அதனால் எண்ணிக்கை அளவுக்கு ஒரு பூண்டு சொல்லணும்னா ஒரு 25 பூண்டு அளவுக்கு நீங்கள் உரிச்சிக்கோங்க. அதில் 10 பூண்டு அங்கேயும் 15 பூண்டு இதுலேயும் போட்டு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இஞ்சி இருந்தால் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இஞ்சி யூஸ் பண்ணாமல் தான் நான் செய்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இது நாம் வந்து இதில் உப்பு போட்டு வதக்க போகிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம லாஸ்ட் எண்டில் வந்து எவ்வளோ உப்பு தேவைங்கிறத டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு தக்காளி, 3 தக்காளி அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். பெரும்பாலும் ரொம்ப புளிப்பு தன்மை ஏறினா கால் குழம்பு வந்து டேஸ்ட்டு இருக்காது. அதனால் தக்காளி வந்து 3 தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன். தக்காளி கம்மியாக போதும் அப்படிங்கிறதுனால 3 தக்காளி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக வெந்து வரட்டும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, வெந்து வரட்டும். இப்போ வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். ஆக்சுவலாக குழம்பு மிளகாத்தூள் எத்தனை ஸ்பூன் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். நான் குழம்பு மிளகாத்தூளுக்கு என்னென்ன போடுவேன் அப்படிங்கிறது நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் வந்து அதை வேணால் பார்த்துக்கோங்க. நான் அதை தான் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க கறி மசாலாத்தூள். பிரியாணி பொடின்னு சொல்லிட்டு ஒரு பொடி நான் அரைச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொடியில் தான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்புக்குமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து
தேங்காய் தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு போட்டிருக்கேன். சப்போஸ் சில மிக்ஸி வந்து தேங்காய் வந்து சரியாக அரைப்படாது அந்த மாதிரி இருக்குன்னா துருவி போட்டுக்கோங்க. இது வந்து எங்களுக்கு மிக்ஸி சரியாக அரைப்படும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் அந்த வதங்கினோடனே அதுக்கப்புறம் நம்ம அதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து வதங்கிருச்சு இன்னும் லேட்டானா கருகிடும். அந்த மாதிரி கருக விடாமல் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க, அந்த தோல் வந்து நல்லா நைஸாகிடும். அப்புறம் வந்து தனியாக அப்படி தொட்டாலே பிதுங்கி வெளியில் வர மணிக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் வெந்து. சப்போஸ் அப்படி வெந்து வரல அப்படின்னா திருப்பியுமே ஒரு நீங்கள் வச்ச விசில் பத்தலை அப்படின்னா திருப்பியுமே நீங்கள் வந்து விசில் வச்சுக்கோங்க. நம்ம அந்த தோலை தொட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நைஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கால் வெந்ததுக்கு நான் தோல் தொட்டு பாருங்கள், நைஸாக இருக்கும். நம்ம அந்த கால்லேருந்து தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் தொடும்போது. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம அதை அரைச்சி வச்சுட்டோம், காலுமே வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளித்து மட்டும்தான் விட போகிறோம். நான் சொன்ன மாதிரி சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அந்த சோம்பு போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். இதுவுமே நல்லெண்ணெயில் தான் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே நான் ஊற்றியிருக்கேன். அது வந்து குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருக்கும், டேஸ்ட் நல்லா கூட்டும். நீங்கள் நார்மல் என்ன இருந்தாலும் ஊற்றிக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் நல்லெண்ணெய்ங்கிறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா, அதையுமே நான் போட்டுட்டேன். நாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தாளிதத்துக்குன்னு, அதையுமே நான் போட்டுட்டேன். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 கிராம் வெங்காயம் நீங்கள் தாராளமாக போடலாம். கால் குழம்புக்கு வெங்காயம், மட்டன் குழம்புக்கும் கால் குழம்புக்குமே வந்து வெங்காயம் வந்து நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் அது டேஸ்ட்டை கூட்டும். அதுக்காக ரொம்ப நல்லா வதக்கணும். வதக்காமல் வெந்துச்சு அப்படின்னா இனிப்பு ஏற்பட்டுரும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வதக்கின வெங்காயம் வந்து குழம்புக்கு வந்து டேஸ்ட்டை கூட்டும். அதனால தான் வேக வைக்கும்போது ஒரு 10 வெங்காயம் மட்டும்தான் போட்டேன், மற்ற எல்லாமே வதங்கிட்டு. இப்போ வந்து நமக்கு இந்த வெங்காயமே நல்லா வதங்கிட்டு வதங்கினோடனே நம்ம வேக வச்சுருந்த காலை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். காலை ஊற்றிட்டு அது ஆல்ரெடி சூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது ஊத்துறனமே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த சூட்டோடையே நம்ம அரைச்சி வச்ச அந்த கிரேவியை அரைச்சி வச்சோம்ல அதையுமே நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் நம்ம தனியாக ஊற்றலை, நம்ம வந்து வதக்குனதோடையே நம்ம தேங்காயை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நம்ம அரைச்சி ஊற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஊற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. நம்ம கிரேவி மாதிரி கால் குழம்பு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. என்றைக்குமே கால் குழம்பு வந்து தாராளமாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தண்ணி இருக்கணும், அதுதான் டேஸ்ட்டு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிக்குவோம். இது எல்லாமே வெந்திருக்கு, கால் வெந்திருக்கு, நமக்கு ஆல்ரெடி வதக்கின மசாலா தான் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப நேரமாக அடுப்பில் கடந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதும். தீய கூட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்ருங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. நல்லா சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற மணிக்கு இருக்கணும் கால் குழம்பு, அப்போ தான் அது டேஸ்ட்டு. எப்படி நம்ம கால் சூப்பு குடிக்கிறதுக்கு தனியாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி கால் வந்து தனியாக வச்சுக்கோங்க குழம்புல ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சோத்தில். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக உப்பு பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு திருப்பி எக்ஸ்ட்ரா நான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம காலுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிருக்கோம், மசாலா இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அது இப்போ வந்து கொதிக்க விட்டுறலாம் பாருங்க. கொதித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. அதை வச்சுட்டு பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே எச்சி ஊறுற மணிக்கு இருக்கும் அந்த கால் குழம்பு. சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் இந்த டேஸ்ட்டு வந்து அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.